புத்தாண்டில் பைக் ரேஸில் ஈடுபடுபவர்களை கண்காணிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மதுரை மாநகர காவல்துறை அறிவித்திருக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தொடர்பாக மதுரை மாநகர காவல்துறை பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. நள்ளிரவு 1 மணிக்கு மேல் பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளது. இரவு பொதுமக்கள் யாரும் தேவையின்றி மோட்டார் வாகனங்களில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும். அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு மதுபானம் அருந்தி வாகனம் ஓட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோயிலில் செய்தி சேகரிக்க அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோயில் இணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோயில் இணை ஆணையராக விஜயா என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் விஐபி தரிசனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டதற்கு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோயிலுக்கு செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களுக்கு கோவில் ஊழியர்கள் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செய்தியாளர்கள் இணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர் தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு 1 தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பொதுமக்களுக்கு இடையூறாக கால்நடைகளை சுற்றவிடும் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அலுவலர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தில் முன்னதாக அனைவரும் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இவர் தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு 1 தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.